ஆண்டவர் இயேசுவுக்கு இனிமையான அன்பு சகோதர சமூகமே, இந்த அருமையான நாளில் ஆண்டவர் உயிர்ப்பித்த அந்த உயிர்ப்பு பெருவிழாவுடைய மகிழ்ச்சியை சுவைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்களை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். தந்தை ஆல்பர்ட் அவர்களோடு இணைந்து ஆண்டவர் இயேசுடைய உயிர்ப்பு நமக்கு கற்றுத்தந்த அந்த பாடத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, அக்களிப்போம் என்று அகமகிழ்வோம். திருப்பாடல் 118:24 மிக அருமையாக சொல்கிறது, ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, இன்றைக்கு மட்டுமல்ல எப்பொழுதுமே நாம் அகமகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், ஆனந்த கூத்தாடுவோம். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் இறந்த ஆண்டவர் அல்ல, நம்முடைய ஆண்டவர் முடக்கப்பட்ட ஆண்டவர் அல்ல, மாறாக பாறையை பிளந்து கொண்டு உயிர் தெழுந்த ஆண்டவர், நம் ஒவ்வொருவருக்கும் வெற்றியை கொடுத்த ஆண்டவர், நம் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியினை கொடுத்த ஆண்டவர், நம் ஒவ்வொருவருக்குமே மீட்பினை கொடுத்த ஆண்டவர். ஆண்டவர் இயேசுவருடைய இந்த உயிர்ப்பை பற்றி நாம் சிந்திக்கிற பொழுது விவிலியங்கள் பல்வேறு உதாரணங்களை சான்றுகளை நமக்கு ஆண்டவர் இயேசுடைய உயிர்ப்பை பற்றி தருகிற சூழலிலே ஒரே ஒரு செய்தி இன்றைக்கு நம் ஒவ்வொருவருக்குமே மிக அருமையான ஒரு செய்தியாக இருப்பதாக நான் பார்க்கிறேன். லூக்கானர் செய்தி 24:24 ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார் என்று சொல்லி எம்மாவு சீடர்கள் சான்று பகிர்ந்ததை பார்க்கிறோம். அதே போல திருப்பாடல் 2:32 கடவுள் இந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்தார், இதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொல்லி திருத்தூதர்கள் சான்று பகிர்ந்ததை நாம் பார்க்கிறோம் திருத்தூதர் பணிகளில். மேலும் உரோமையர் 10:29 இறந்தவரை கடவுள் உயிர்த்தெழ செய்தார் என நீங்கள் உள்ளூர விசுவசித்தால் நீங்கள் மீட்பு பெறுவீர்கள் என்று சொல்லி திருத்தூதர் பவுல் இறைமக்களுக்கு சான்று பகிர்வதையும் அறிவிப்பதையும் பார்க்கிறோம். அதனை தொடர்ந்து 1 கொரிந்தியர் 15:15 கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை எனில் நாங்கள் பறைசாற்றிய நற்செய்தியும் நீங்கள் கொண்டுள்ள விசுவாசமும் பொருளற்றதாகிவிடும் என்று பவுல் கொரிந்து மக்களுக்கு எழுதுவதையும் நாம் பார்க்கிறோம். யோவான் செய்தி 20:7 இயேசு உடலோடு உயிர்த்தார், அவர் உடலை கல்லறையில் காணவில்லை என்று பேதுருவும் மகதலா மரியாவும் சான்று பகர்வதையும் பாருங்க. இவை அனைத்துமே இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதற்கான ஒரு விவிலிய சான்று. சாமி, இதை விட மிக முக்கியமான ஒரு சான்று என்னன்னா, கல்லறை காலியாக இருந்தது, கல்லறை வெறுமையாக இருந்தது அப்படின்னா சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக அங்கே ஒன்றுமே இல்லை அப்படின்னா என்னது, இயேசு உயிரோடு எழுப்பப்பட்டார் என்பதுதான் அடையாளம். இன்னைக்கு நமக்கு என்ன செய்தினா சாமி, இயேசுனுடைய உயிர்ப்பு என்பது அந்த காலியான கல்லறையில் அல்ல, வெறுமையான கல்லறையில் அல்ல, மாறாக நம்மில் காலி செய்யப்பட வேண்டிய அந்த உணர்வுகள். என்ன உணர்வுகள்? இந்த சமூக அநீதிகள், அக்கிரமங்கள், சமூக அடிமைத்தனங்கள், கொடுமைகள், ஜாதிய உணர்வுகள், இன்னும் நம்ம இன்றைக்கு இருக்கக்கூடிய போலித்தனங்கள், பொய்மை, போட்டி, எல்லா விதமான ஆணவம், கர்வம், திமிர்த்தனம், இவை எல்லாம் காலி செய்யப்படுகிற பொழுது ஆண்டவர் இயேசு நம்மிலும் உயிர்ப்பார் என்ற ஒரு செய்தியைத்தான் இன்றைய நாள் நமக்கு கற்றுத்தருவதாக நான் பார்க்குறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சாமி? இன்னைக்கு ஒரு நாள் வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான நாள் இல்லை, என்ன அப்படின்னா உயிர்ப்பின் ஞாயிறு நம்ம கொண்டாடுறோம். ஒரு சில ஞாயிறு மட்டும்தான், ஒரு சில நாட்கள் மட்டும்தான் நம்ம அந்த நாள் ஆரம்பிக்கிறதுலேருந்தே தொடக்கத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். உதாரணத்துக்கு நம்முடைய பிறந்த நாள்னு வச்சுங்களேன், நமக்குள்ள நிகழ்வு ஒன்று என்ன, நம்ம போய் தூங்குற மாதிரி இருப்போம், சரியாக மணி 12 அடிக்கும் எழுந்திரிச்சிருவோம். அப்போ ஒரு சிலர் டக்குன்னு எழுந்திரிச்சிருவோம், ஒரு சிலர் மனசுக்குள்ளே நம்மளை பார்த்து யாராவது விஷ் பண்ண வராங்களா அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கோம். யாராவது வந்து விஷ் பண்ணால் அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். விஷ் பண்ணலை அப்படின்னா மணி 12 ஆச்சு, 12:05 ஆச்சு, இன்னும் ஒரு ஆளும் நம்மளை பற்றி நினைக்கலையே. அட்லீஸ்ட் மொபைலில் ஒரு மெசேஜ் வருதா, வாட்ஸ்அப்பில் ஒரு வாழ்த்து வருதா, ஃபேஸ்புக்கில் ஏதாவது ஒரு கிஃப்ட் வருதான்னா நம்ம மனசு அப்படி ஏங்கிட்டு இருக்கோம். வந்துச்சுன்னா ரைட்டு, வரலன்னா என்னன்னா இன்னைக்கு நாள் எல்லாம் நம்மளை மறந்துவிட்டாங்களே அப்படின்ட்டு. அதே போல் கிறிஸ்துவில் நம் கிறிஸ்மஸ் அன்னைக்கு 12 மணிக்கு முழிச்சிருந்துருப்போம், நியூ இயர் அன்னைக்கு 12 மணிக்கு முழிச்சிருப்போம், இன்னைக்கு முழிச்சிட்டு இருக்கிறோம். அன்பிற்குரிய அன்பா ஃபாதர், இந்த நாளானது தூக்கமே வாழ்க்கை என்ற ஆனவர்களுக்கும் விரைவில் தூங்க பழகி கொண்ட இந்த சிறுவர்களுக்கும்
முடியாமல் இருக்கிறவங்களுக்கும் இன்றைக்கி நாள் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். என்னடா இன்றைக்கி அதை இந்த சின்ன குழந்தையெல்லாம் இன்றைக்கி பார்த்தா என்னடா இன்றைக்கி எதுக்காக நம்மளை 12 மணிக்கெல்லாம் இப்படி முழிக்க வச்சுருக்காங்க அப்படின்னு அந்த குழந்தைங்க யோசிச்சிருப்பாங்க. இன்றைக்கி அந்த விழிப்பின் காரணம் ஒரு ஒளியை நோக்கி போகிறோம். இருட்டிலிருந்து இன்றைக்கி திருவழிபாடே இரவு பூசையெல்லாம் பார்த்தோம்னா எல்லா இடத்துலையும் அப்படியே ஒரு இருட்டாக இருந்திருக்கும். அந்த இருட்டிலிருந்து அந்த ஒரு வெளிச்சம் வரப்போ எல்லா இடத்துலையும் பிரைட்டாக இருக்கும் பாருங்க. நம்ம வாழ்க்கைக்கு ஒரு ஒளி வருகிறது. 40 நாள் இந்த தொடக்கமாக 40 நாளுடைய தவக்கால தொடக்கத்தில் சாம்பலை பூசி நம்ம தவக்காலத்தை ஆரம்பிச்சிருக்கோம். இன்னைக்கு இந்த கடைசி நாளாக இன்னைக்கு நம்முடைய செஞ்ச பாவம், நம்முடைய வாழ்க்கையில் இருக்க அநீதி, நம்ம வாழ்க்கையில் இருக்க அந்த இருட்டு பகுதி அனைத்தும் சாம்பலாக்கப்பட்டு அது ஒரு ஒளியின் நாளாக இன்னைக்கு நமக்கு வருகிறது. உயிர் தாண்டவர் நமக்குள்ளே நிறைய விஷயங்களை சொல்கிறார். இதோ மனிதா இந்த இருளான பாதையில் நடந்து வந்துட்டு இருக்கிறேன், ஒளியை பிடிச்சிக்க, நான் தான் ஒளி. ஆண்டவர் சொல்றதே, இதோ நானே ஒளி, உலகின் ஒளி, கிறிஸ்துவின் ஒளி. இதோ நம்ம பாடியிருக்கோம், சாமி சொல்றேன், இதோ நானே உனக்கு ஒளியாக இருக்கிறேன், உன்னுடைய வாழ்க்கைக்கு வழியாக இருக்கிறேன், நானே வாழ்வாக இருக்கிறேன் சொல்லியிருக்கிறார். அந்த ஆண்டவர் நீ பிடிச்சிக்கிறதுக்காக அந்த ஆண்டவர் உயிர்த்து மேலே வரப்ப நம்மளுடைய நம்பிக்கை, நம்முடைய வாழ்க்கையை இறந்து போன நிலையில் இருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையும் உயிர் பெற்று வருகிறது என்பது மிக முக்கியமான செய்தி. ஆண்டவர் உயிர்த்தது நல்லா அழகாக சொன்னீங்க, காலியான கல்லறையில் இல்லை. ஏன்னா கல்லறையில் வந்து சவமானது வைக்கப்படுகிறது, நம்ம மனசில் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. மனசில்னா சவமாக அழுகி போன நிலையில் இருக்கிற கோபம், வன்மம்னா நிறைய விஷயம் நீங்கள் சொன்னீங்களே, எல்லாமே நீங்கள் களையப்படணும். சாமி கல்லறைக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சாமி உயிர்த்தாரு அப்படிங்கிறத மொத்தாலா அந்த ஒரு காவல் காத்திருப்பாங்க பாருங்கள். அப்படின்னா தூங்கிட்டு இருந்தாங்களாம் அந்த கல்லறை வெடிக்கிறதுன்னு அவன் பார்த்து பயந்து ஓடுறாங்க. எந்திரிச்சு நேராக ஓடி அவங்க அறிவிக்கிறாங்க, உயிர்த்துட்டாரு, நாங்கள் பார்த்து உடனே ஒருத்தராது பாய மூடு, காசை கொடுத்து அவனுக்கு இதை பற்றி நீ ஆத்தி சொல்லாது. யாராவது கேட்டால் நீ போய் என்ன சொல்கிற, சீடர் அவருடைய சீடர் வந்தாங்க நடிக்க போயிட்டாங்க, ஒரு பொய் சொல்கிறான் அப்படின்னாங்க. உண்மையானவர் உயிர்த்து வருகிறார், ஆனால் பொய் சொல்லி அதை மறைக்க பார்க்குறாங்க. ஆனால் அந்த காவலர்கள் உண்மையுமே அப்படி தான் இருந்திருப்பாங்க. அவன் மனசில் உறுத்தி இருக்கும்ல, அவன் மனசில் இருந்த அழுக்கு அந்த தேவையானது எல்லாம் அவனை விட்டு காலியாகிருக்கும். அவனும் சாமிக்கு ஒரு சாட்சியாக தான் கண்டாக வாழ்ந்துருப்பான். அதே போல் சாமி உயிர்த்தாரான், உயிர்த்துற மகதலன் மரியாதை இன்னொரு மரியாதை பார்த்துருக்குறாங்க. எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் அடையாளமே தெரியாமல் பொழுது இந்த மகதலன் மரியாதை இன்னொரு மரியாதை சரியாக கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா சாமி வாழ்ந்த பொழுது அவரை பார்த்துருந்துருப்பாங்க, அவர் பாடுபட்ட அந்த பாடுகளின் பயணத்து வந்து கூடவே வந்திருப்பாங்க. இவர் தான் நம்ம சாமி. அவருடைய ஒவ்வொரு அங்க அசைவுகள் முதற்கொண்டு, அவர் குரல் முதற்கொண்டு, அவருடைய அடையாளம் முதற்கொண்டு எல்லாம் அவங்க தெரிஞ்சிருக்கும். உயிர்த்தாண்டவர் அவங்க பார்க்குறாங்க. நான் இந்த உயிர்ப்பின் ஞாயிறானது எப்படி இருக்கும், உயிர்ப்பின் நாளானது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, 40 நாள் தவம் செஞ்சுருக்கிறோம், ஜபத்தில் ஈடுபட்டு இருந்திருக்கோம். நிறைய மற்ற நாட்களை விட இந்த 40 நாள் நிறைய ஜபம் சொல்லியிருக்கோம். அதே போல் இந்த 40 நாட்கள் நிறைய நோன்பு இருந்திருப்போம். நம்மளோட உடலை மட்டும் வருத்திருக்கு, மனசை வருத்திருப்போம், நம்மளுடைய வாழ்க்கையை வருத்திருப்போம், தேவையில்லாததை குறைச்சிருப்போம், தேவையானதையே தேவைக்கு கம்மியாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கற்றுருந்துருப்போம். நிறைய விஷயங்களை நம்ம குறைச்சி நிறைய நோன்பு இருந்திருப்போம். அதுமாதிரி நல்ல காரியங்கள் செய்ய ஆசைப்படுவோம். தமிழ் ஒரு அழகான ஒரு கேப்ஷன் வருது, அறம் செய்ய விரும்பு. நல்லா அழகாக சொல்கிறாங்க, அஜா உன்னால் ஃபஸ்ட்டு நல்லது செய்ய, நீ நல்லது செய்யும் கூட அவன் சொல்லலை, நல்லது செய்ய விரும்பு. உன் மனசில் உள்ளத்தில் நீ யோசி, அறம் செய்ய விரும்பு, கட்ட நீ செய்வேன், ஆசைப்படு, ஆசைப்படு. இன்னைக்கு உயிர் தாண்டவர் நம்மளை பார்த்தாலே உயிர்க்கணும்னு நீ ஆசைப்படு. உன் பாவ வழியில் இந்த உயிர்க்கணும்னு நீ ஆசைப்படு. என் கூட நல்லா மகிமைக்கு மேலே வரணும்னு நீ ஆசைப்படுறேன் அஜா. உன்னை நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறது நான் இருக்கிறேன். உயிர் தாண்டவர் கல்லறையில் அவரை படுக்க வச்சுருக்கிறாங்க. ஆனால் அவர் உயிர்க்கணும் போது நேராக வராது. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்கள் அப்படியே இதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினச்சிருக்கிறோம். சாமி சொல்ல, இல்லை நீ முடிஞ்சிருச்சின்னு நினைக்கிறியா, அதுலேருந்து ஒரு தொடக்கத்தை நான் ஆரம்பிக்கிறேன், நீ நல்லா இருப்ப, எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடவுள் உயிர்த்து வர. ஆண்டவர் உயிர்த்து வர்ற பொழுது தனியாக போகல, நம்ம எல்லோரையும் சேர்த்துக்கிட்டு போனோம் அப்படின்னு அதுக்காக தான் வந்தார். இன்னைக்கு ஒரு இது என்னென்னா, நாமெல்லாம் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி அவரே கரங்களை விரித்து பாடுபட்டு செத்தார். ஆனால் இன்றைக்கி செத்த ஆண்டவர் உயிர்த்துட்டார். இன்றைக்கி நாம் கஷ்டப்படுறது தானே இருக்கிறோம். இன்றைக்கி சாமி கஷ்டத்தை குறை, நிறைய கஷ்டங்கள் நம்மளாவே குறைச்சிக்கலாம். ஃபோனில் எடுத்து பாருங்களேன், காலையில் எந்திரிச்சவுடனே ஆண்டவரை தேடினவனை விட ஆண்ட்ராய்டு ஃபோனை தேடினது அதிகம். அதே மாதிரி வேர்ட் ஆஃப் காடு நமக்கு ஏதாவது சொல்லுதா அப்படின்னு பார்க்குறவங்களை விட வாட்ஸ்அப் நமக்கு ஏதாவது சொல்லுதா அப்படின்னு பார்க்குறவங்க தான் அதிகம். ஐயோ இன்னைக்கு ஆண்டவருடைய ஃபேஸில் நம்ம முழிப்போமா அப்படின்னு பார்க்குறவங்களோட ஃபேஸ்புக்கில் எனக்கு ஏதாவது மெசேஜ் வந்திருக்கா, நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கான்னு பார்க்குறது தான் அதிகம்.
இந்த நேரத்தில் உயிர்த்த ஆண்டவர் சொல்ற இன்னொன்று ஓட இருக்கு சாமி, சொல்லுங்க சார். தரையை பார்த்து நடக்கிற பெண்கள் கூட இன்னைக்கு தரையை பார்த்து நடக்கிற சூழல் இருக்கு. இந்த சூழலில் வந்துட்டோம் நம்ம கண்டிப்பாக. இன்னைக்கு உயிர் தாண்டவர் நம்ம கோயிலெல்லாம் பார்ப்போம், சாதாரண இடத்த விட ஆண்டவர் அப்படி மேலே வச்சிருப்பாங்க. உயிர் தாண்டவர் அப்படி மேலே வர மாதிரி இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை மேலே பார்க்க ஆண்டவர் இருங்க. இப்படி கீழே பார்த்துட்டு இருக்காதே, அவன் இதை வீழ்ந்து போனதே இப்படி பார்த்துட்டு இருக்காதே, உனக்கு மேலேயும் ஒரு வாழ்க்கை இருக்குடா, மேலே என் கூட வாராஜா அப்படின்னு சாமி உயிர் தாண்டவனை பார்த்து கூப்பிட்றதா நான் உணர்றேன் சாமி. அப்போ நம்ம வாழ்க்கையை சரண் நினைப்போம், படைச்சி அவருக்கு தெரியாதா? இப்போலாம் ஈவன் குழந்தைங்க கூட அப்பா அம்மா சொல்கிறாங்கன்னா ஏற்று பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பா அம்மா சொல்கிறாங்க உனக்கு என்னத்தை தெரியும், நான் ஸ்கூலில் படிக்கிறேன், இதே போல் நிறைய படிக்கிறேன், எனக்கு தெரியாதா, உனக்கெல்லாம் சும்மா தெரியாதம்மா, சும்மா இருமா அப்படின்னு பெத்தவங்களுக்கு தெரியாத எப்படி வளர்க்கணும்னு சொல்லி, படைச்சாண்டவருக்கு தெரியாத நம்மளுடைய வாழ்க்கை எப்படி வழி நடத்தணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆண்டவர் இயேசு அவங்க அப்பா கிட்ட நேற்று சாகரப்பேன் மூணு நாளைக்கு முன்னாடி, தந்தையே என் ஆவியை உங்களுக்கு கையில் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொன்ன கடவுள் அவரை மகிமையோட தூக்கிட்டார். இன்னைக்கு நம்மளும் நம்முடைய வாழ்க்கையை சாமிக்கு முழுசாக ஒப்படைக்கும் மேலே கூட்டிகிட்டு வருவார். நம்முடைய வீழ்ந்து கிடக்கிற வாழ்க்கையை, வீழ்ந்து கிடக்கிற உறவை தெரிஞ்சு போன ஒன்று ஒன்று சேர்த்து மேலே கொண்டு வருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் செய்தியை இந்த இரவுலேருந்து கடவுள் நமக்கு இருளிலிருந்து ஒலிக்கு கூட்டிகிட்டு போகிற ஆண்டவர், இறப்புங்கிற மரண இருளிலிருந்து உயிர்ப்பு, அதே போல் பரலோகத்தில் இருக்கிற பேரொலி, கடவுளுடைய மாட்சிங்கிற ஒலிக்கு கூட்டிகிட்டு போகிறதான் நான் உணர்றேன் சார். கண்டிப்பாக சார், இறுதியாக நம்ம வந்து ஒரு சில காரியங்களை ரொம்ப காங்க்ரீட்டாக நடைமுறைகளில் யதார்த்தமாக நம்ம எந்தெந்த தலங்கள்லாம் இன்றைக்கி உயிர்த்தெழலாம், எந்தெந்த தலங்கள்லாம் நம்ம உயிர்ப்பிக்கிற மூலமாக இயேசுவை பார்க்கலாம் அப்படின்னு யோசிக்கையில் அந்த ஆண்டவர் இயேசுனுடைய இந்த உயிர்ப்பு சார்ந்த நிகழ்வுகளை ஒட்டி சிந்திக்கையில் சமயம் ஒரு சில காரியங்கள். ஆண்டவர் இயேசு இன்றைக்கு தோட்டக்காரரில் உயிர்த்தெழுகிறார். இப்போ முதலின் மாதிரியாக வந்துட்டு இயேசுவை பார்த்த உடனே எப்படி பார்த்தாங்க, தோட்டக்காரராக பார்த்தாங்க. அப்போ இந்த இயேசு தோட்டக்காரரில் தன்னை வெளிப்படுத்துகிறார். இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகங்களில் சூழல்களில் தோட்டக்காரங்களை ரெண்டாம் தரமாக பார்க்குறோம், துப்புரவு பணியாளர்களை ரெண்டாம் தரமாக பார்க்குறோம், இன்னும் ஒரு சில காரியங்கள் சாதாரண இந்த டொமஸ்டிக் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாரையுமே ரெண்டாம் தரம் மூணாம் தரமாக பார்க்குறோம். ஆண்டவர் இயேசு அவர்களில் இருக்கிறார். நான் அவர்கள் அந்த சமூகத்தில் இந்த அடித்தட்டு மக்களில் இருக்கிறேங்கிறத காட்டுறதுக்காகத்தான் அவருடைய அந்த தோற்றத்தையே தோட்டக்காரராக காட்டினார் இல்லையா. இப்போ இன்னைக்கு நம்மளும் நமக்கான பாடங்கள் அதுதான். இன்னைக்கு தோட்டக்காரங்களில் நம்முடைய பணியாளர்களில் நம்மோடு பணி செய்யக்கூடிய எந்த வேலை செஞ்சாலும் சரி, அவங்க கவர்மெண்ட் வேலையாக இருந்தாலும் சரி, இல்லை சாதாரண வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, இல்லை மிகப்பெரிய வேலை அப்படின்னு நினச்சிக்கக்கூடிய பணிகளை செஞ்சுருந்தாலும் சரி, சாதாரண சின்ன பஞ்சர் ஓட்டுற வேலை செஞ்சிருந்தாலும் சரி, அவர்களிலும் இன்றைக்கு இயேசு இருக்கிறார் என்று அந்த உயிர் இயேசுவை நாம் காண பழக வேண்டும். இதுதான் முதல் செய்தி. ரெண்டாவது சமயம் ஆண்டவர் இயேசு காயத்தெலும்புகளில் தன்னை வெளிப்படுத்தினார். அந்த தோமா, திதிம் என்று அழைக்கப்படக்கூடிய தோமா, அவர் சொன்னார் இயேசுனோட உயிர்ப்பை நான் சும்மா நம்ப மாட்டேன், அவருடைய விழாவில் என் கையை விட்டு பார்த்தா தான் நான் வந்து நம்புவேன் அப்படின்னு சொன்னார். இயேசுனுடைய உயிர்ப்பு அந்த காய தழும்புகளில் இல்லை சாமி. இன்னைக்கு உண்மைக்காக, நீதிக்காக, மக்களுடைய நல்வாழ்வுக்காக, விடுதலைக்காக காயப்படுகிற ஒவ்வொரு மனிதரிலும் இன்றைக்கு இயேசு இருக்கார். அதுதான் இன்றைக்கி நம்ம பற்றி கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம். இன்றைக்கு யாரெல்லாம் இன்றைக்கு மக்களுடைய நல்வாழ்விற்காக உழைக்கிறார்களோ, அடி வாங்குகிறாங்களோ, மிதி வாங்குகிறாங்களோ, சிறை செல்கிறார்களோ, இல்லாத பொழுதான பேசப்படுகிறார்களோ, அவமானப்படுகிறார்களோ, இகழ்ந்து ஒதுக்கப்படுகிறார்களோ, இன்றைக்கு அவர்கள் படுகிற அந்த காயத்தில், அவர்கள் படுகிற வேதனையில், அவர்கள் படுகிற துன்பத்தில் இன்றைக்கு உயிர் தாண்டவர் இருக்கிறார் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம உணரணும். அதை ஆண்டவர் இயேசுவை போல் நாம் காயப்பட துணியணும். இரண்டாவது, மூன்றாவது சாமி, ஆண்டவர் இயேசு வழிப்போக்கரில் தன்னை வெளிப்படுத்தினார். எம்மாவு சீடர்கள் நடந்து சென்ற பொழுது அவர்களோடு ஒரு வழிப்போக்குரை போலவே அவர் வழிபட்டார், தென்பட்டார். இன்னைக்கு நம்மளும் நம்மோடு பயணிக்கிற மனிதர்களை பார்த்து இயேசுவாக பார்க்க நம்மளால முடியுதா? நம்ம பஸ்ஸில் போயிட்டுருக்கோம், இல்லை காரில் டூ வீலரில் போயிட்டுருக்கோம், எவனாவது ஒருத்தன் தப்பிதமாக அப்படி ஓவர்டேக் பண்ணி போயிட்டான்னா ரெண்டு கட்ட வார்த்தையை டமாரம் தூக்கி போடுறோம் இல்லைன்னா நம்ம ஒரு தப்பிதமாக ஏதோ அப்படி போயிட்டோம்னா அவன் பஸ்ஸை நிறுத்திவிட்டு இல்லை டூ வீலர் நிறுத்திட்டு நம்மளை ரெண்டு வார்த்தை கண்ணாப்புனா கேட்டுப்பிட்டு தான் அவன் போகிறான், அப்போ தான் அவனுக்கு தூக்கம் வருது. இதுதான் இன்றைக்கு யதார்த்தம். ஆனால் இயேசு வழிப்போக்கராக தென்பட்டார், அதனுடைய உயிர்ப்புனுடைய காட்சியை வழிப்போக்கரில் காட்டினார். அப்படின்னா இன்னைக்கு நம்ம பஸ்ஸில் போகையில் கூட உட்காந்துருக்கவங்கள்ட்ட இயேசு இருக்கிறாரு, நம்ம ட்ரெயினில் பயணிக்கையில் நம்மோடு பயணிக்கிற அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லாருடைய மனசில் இயேசு இருக்கிறாரு, அவருடைய உள்ளத்தில் இயேசு. அப்படி நம்மோடு பயணிக்கிற ஒவ்வொரு மனிதரிலும் நம் இயேசுக்களை காண்கிற பொழுது பிரச்சனை வருமா வாழ்க்கையில்? இல்லை.
இன்னைக்கு அப்படிப்பட்ட மனிதர்களாக, அப்படிப்பட்ட உயர்ந்த உயிர்ப்பு பெற்ற மனிதர்களாக இன்னைக்கு நம்ம மாறணும். நான்காவது சாமி, அந்த உயிர் தாண்டவர் எங்கே இருக்கிறார்னு இறை வார்த்தையில் இருக்கிறார். நம்ம எம்மாவு சீடர்கள் இயேசுவை எங்களோடு தங்குமாண்டவரே அப்படின்னு சொன்னாங்க. மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் சாய்ந்து போயிட்டு, எங்களோடு தங்குமாண்டவரேன்னு வீட்டுக்கு கூப்பிடையில் ஆண்டவர் இயேசு அவர்களோடு போய் தங்கினார். அவங்க வீட்டில் இறைவனுடைய இறை வார்த்தையை எடுத்துரைத்த பொழுது அவங்களுடைய உள்ளமெல்லாம் பற்றி எரிந்தது, கண்கள் திறந்தது என்று சொல்லி அவர்கள் ஆனந்தம் அடைந்தார்கள். இன்றைக்கி இறை வார்த்தைகளில் ஆண்டவர் இயேசு ஒவ்வொரு நாளும் உயிர்த்தெழுகிறார். நம்மளும் வீடுகளில் இறை வார்த்தையை வாசிக்கிற பொழுது, இறை வார்த்தையை சிந்திக்கிற பொழுது, இறைவனுடைய வார்த்தையின்படி வாழ்கிற பொழுது அந்த உயிர்த்த ஆண்டவராகவே நாம் வாழ்கிறோம் என்று சொல்லிதான் அர்த்தம். ஐந்தாவது சாமி, அப்பம் பிடுதலில் அங்கே உயிர்த்தெழுந்தார். எம்மா சீடர்கள் வீட்டில் அப்பத்தை பிட்டு சீடர்களுக்கு கொடுக்கையில் அவங்க சொன்னாங்க, நம்முடைய உள்ளமெல்லாம் பற்றி எரியவில்லையா அப்படின்ட்டு அவங்க பேசிக்கிட்டாங்க. அந்த அப்பம் பிடக்கூடிய அந்த சூழலில் ஆண்டவர் உயிர்க்கிறார். உயிர்த்தெழுவருடைய தோற்றம் அங்கே இருக்கிறது. இன்றைக்கி நம்மளும் நம்முடைய அப்பங்களை பிட்டு பசியோடு இருக்கவங்களுக்கு கொடுக்குற பொழுது, ஏழைகளுக்கு கொடுக்குற பொழுது, நம்ம வீட்டு வாசலுக்கு முன்னாடி வந்து ஐயா அம்மானு கையேந்திரவங்களுக்கு நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அப்பத்தை இல்லைன்னு சொல்லாமல் எடுத்து அந்த அவங்களோட பகிர்ந்து கொள்கிற பொழுது, சமூகத்தில் இன்றைக்கி அநாத மடங்கள்லையும் முதியோர் இல்லங்களிலும் மனநல பாதிக்கப்பட்ட காப்பகங்கள்லையும் நம்முடைய பிறந்தநாள் விழாக்களை கொண்டாடி நம்முடைய மகிழ்ச்சியை, நம்முடைய அப்பத்தை அவங்களோடு பகிர்ந்து கொண்டு மகிழ்ச்சியை இரட்டி பார்க்குற பொழுது நாம் உயிர்த்தாண்டவரை நாம் பார்க்கிறோம், உயிர்த்தாண்டவரை சந்திக்கிறோம், உயிர்த்த கிறிஸ்தவர்களாக வாழ்கிறோம் என்று சொல்லி அர்த்தம். இறுதியாக சமி, கூடி வாழக்கூடிய சமூகத்தில் உயிர்த்தாண்டவர் தோன்றினார். இயேசுநாதர் போயிட்டாரு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சே அப்படின்ட்டு அவனுடைய இயேசுனுடைய சீடர்கள் அன்னை மரியாளுடைய தலைமையில் பூட்டிய வீட்டுக்குள்ளே ஜபம் செய்து கொண்டு இருந்த பொழுது அங்கே உயிர்த்தாண்டவர் பூட்டிய வீட்டுக்குள்ளே தோன்றுகிறார். ஆண்டவர் ரொம்ப அழகாக சொன்னார், எங்கே இருவர் மூவர் என் பெயரால் கூட்டி ஜபிக்கிறீர்களோ அங்கே நான் இருப்பேன் என்று சொல்லி தன்னுடைய பிரசன்னத்தை சொல்கிறார். அந்த ஆண்டவர் சொன்னது மட்டும் இல்லாமல் கூடி ஜபித்து கொண்டிருந்த அந்த சமூகத்தில் தோன்றி தன்னுடைய உயிர்ப்பினுடைய மாட்சியை காண்பிக்கிறார். அப்போ இன்றைக்கி நம்ம ஒன்றா கூடி ஜபிக்கையில், ஒன்றா சேர்ந்து இறைவன் வார்த்தையை தியானிக்கிற அந்த சூழல்களில், குடும்ப ஜபங்களில், கூட்டு ஜபங்களில், அன்பிய ஜபங்களில் நம்ம ஒன்றா இணைந்து ஒத்த கருத்தோடு ஜபிக்கிற பொழுது அங்கே உயிர்த்தாண்டவர் தோன்றுகிறார். உயிர்த்தாண்டவர் நம்மளும் அனுசரிக்க முடியும், நாமளும் அனுபவிக்க முடியும், உயிர்த்தாண்டவரை பிறருக்கு எடுத்து சொல்ல முடியுங்கிறது என்னுடைய சிந்தனையாக இருக்குது. நம்மளை இதை தான் நான் நினைக்கிறேன், யதார்த்தமாக இன்றைக்கி பார்த்தோம்னா இப்படிப்பட்ட தலங்களில் நம்ம உயிர்த்தாண்டவரை தரிசிக்கக்கூடிய ஒரு மனநிலையை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மனநிலைகளை பிறருக்கும் கொடுக்கணும், அதுதான் உண்மையான உயிர்ப்புன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் சாமி, நீங்கள் நல்ல அருமையாக உயிர்த்தாண்டவரை நல்லா வெளிப்படுத்துறீங்க. எப்படிலாம் வெளிப்படுத்தினாருங்கிறத நல்லா உணர்த்தியிருக்கீங்க. ஆகவே ஒரு சின்ன ஒரு கேப்ஷன் மாதிரி இன்றைக்கி ஒவ்வொருத்தவங்களுக்கு நமக்குள்ளேயும் நம்ம ஒரு கேள்வி, ஆண்டவரை தேடி எழுந்தவுடன் அதிகாலையில் ஆண்டவரை தேடுகிறோமா அல்லது ஆண்ட்ராய்ட் ஃபோனை தேடுகிறோமா, வார்த்தையை விவிலியத்தில் தேடுகிறோமா அல்லது வாட்ஸ்அப்பில் தேடுகிறோமா, ஃபேஸ்புக்கை தேடுவதற்கு பதிலாக ஃபேஸ்புக்கான விவிலியத்தை நாம் தேடுவோம். அதே போல் தன்னை வெளிப்படுத்த ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். உயிர்த்த ஆண்டவர் தனக்கு மட்டும் தன்னை வைத்து கொள்ளவில்லை, பிறருக்கு தன்னை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்துகிற ஆண்டவரை பார்க்க நாம் தயாராக இருக்க வேண்டும். அழகாக சொன்னீங்க, எம்மாவு சீடர்கள் வெளிப்படுத்தின அவங்க பார்த்தாங்க, அவருடைய கண்கள் திறக்கப்பட்ட அவரை பார்த்தாங்க, தோட்டக்காரனாக தன்னை வெளிப்படுத்திய போது அவங்க மரியாதை பார்த்தாங்க. ஆகவே ஒவ்வொரு முறை கடவுள் தன்னை வெளிப்படுத்துகின்ற பொழுது நாம் அவரை பார்க்கணும் அப்படிங்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம சொல்கிறோம். இன்னும் அழகாக சொன்னீங்க, இயேசு ஆண்டவரை அருகில் இருக்கிறவங்கள தேடுங்க, இதயத்தில் தேடுங்க, இன்டர்நெட்டில் போய் தேடாதீங்க, இதயத்தில் தேடுங்க அப்படிங்கிற காரியங்கள்லாம் நிறையா வந்திருக்கு. ஆகவே ஆண்டவர் நம்முடைய இதயத்தில், ஆண்டவர் தன்னை நம்முடைய இதயத்தில் வெளிப்படுத்துவோம். வெளிப்படுத்துகிற ஆண்டவரை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவும் கற்றுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் இன்றைக்கி நான் கண்டிப்பாக ஒரே ஒரு நிகழ்வோடு நம்ம முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் சாமி. இந்த ஆல்பர்ட் நோபல் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் ஒரு நாள் பேப்பர் வாசிச்சுட்டு இருக்கிறாப்புல, அது காலையில் இருந்துச்சு, அவர் வழக்கம் போல் பேப்பர் படிப்பது இயல்பு. படிச்சுட்டு இருக்கையில் 1880 ஒரு நாள் காலையில் பேப்பர் படிக்கையில் அவரை பற்றிய செய்தி அந்த பேப்பரில் வந்திருக்கு. என்னென்னா, த மெர்ச்சன்ட் ஆஃப் டெத் இஸ் டைட், அதான் மரணத்தின் வியாபாரி செத்து போனான் அப்படின்ட்டு அங்கே பேப்பரில் இருந்துச்சு. அது இவருடைய படம் இருக்குது, தெரிச்சிட்டார் பார்த்து. இப்போ நம்மளுடைய படத்தை நம்மளே பார்த்து, நம்மளுடைய டெத் நியூஸை நம்மளே பார்த்தோம்னா எப்படி மிரண்டு வர மாட்டோமா?
அவருக்கு பயங்கர ஆச்சரியம். அவர் ஆச்சரியப்பட்டதோடு இல்லாமல் அவர் ஆய்வு செஞ்சார், சே நம்மளை வந்து இந்த சமுதாயம் மரணத்தின் வியாபாரின்னு சொல்லுதே, அப்போ நம்ம உயிரோடு இருக்கையில் நம்ம இப்படி சொல்கிறாங்கல்ல, நம்ம ஒருவேளை செத்து போனாலும் இதை விட கொடூரமாவில் இந்த சமுதாயம் நம்மளை பண்ணும் அப்படின்னு யோசிச்சு அவர் என்ன பண்ணார், அன்னையிலேருந்து அவர் நல்லவரை வாழ ஆரம்பிக்கிறார். அவர் அநீதி செஞ்சார், அக்கிரமம் செஞ்சார், கொடுமை செஞ்சார், எல்லா விதமான காரியத்தையும் செஞ்சவர், பணம் பணம்னு ஓடி ஒரு காலத்தில் தெரிஞ்சவர், சமூகத்தினுடைய பிரிவினையில் ஈடுபட்டிருந்த அந்த ஒரு மனுஷன் அன்னையிலேருந்து சமூகத்தினுடைய அமைதிக்காக உழைக்க ஆரம்பித்தார், சமூகத்தினுடைய சந்தோஷத்துக்காண்டி உழைக்க ஆரம்பித்தார். அவர் அமைதிக்காக உழைச்சது மட்டும் இல்லாமல் அவருடைய இறப்பிற்கு பிறகு அவருடைய பேரில் யாரெல்லாம் இந்த சமூகத்தினுடைய அமைதிக்காக உழைக்கிறார்களோ, உலகினுடைய தலை சிறந்த விருதான அந்த நோபல் பரிசுன்னு சொல்லி நோபல் பரிசு எது கொடுக்குறோம், அமைதிக்கான விருதுக்கு இல்லையா, அப்போ அவருடைய பெயரில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமும் கொடுக்கணுங்கிறதுக்காகவே அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அமௌண்ட்டை வச்சுட்டும் அவர் போனார். ஆக இதுதான் மாற்றம் என்று சொல்லக்கூடியது, இதுதான் உயிர்ப்பு என்று சொல்லக்கூடியது. நம்மளுடைய உணர்வுகளை, நம்மளுடைய செயல்பாடுகளை, சிந்தனைகளை இந்த சமூகத்தினுடைய வாழ்விற்காக, சமூகத்தினுடைய அமைதிக்காக, மகிழ்ச்சிக்காக மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறது தான் இன்னைக்கு உயிர்ப்பு. அதனால் தேவையில்லாத காரியத்தை எல்லாத்தையும் காலி செய்வோம், எல்லாத்தையும் வெறுமையாக்குவோம், ஆண்டவரை உள்ளுக்கு பச்சுக்குவோம், அருகில் உள்ளவரை பார்ப்போம், ஆண்டவரை நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னது போல் இதயத்தில் தேடுவோம், இன்டர்நெட்டில் தேடாமல். அப்படிப்பட்ட ஒரு சிந்தனைகள் எல்லாம் உள்வாங்கியவர்களாக இந்த உயிர்ப்பு பெருவிழாவை அதிவிமரிசையாக ஆடம்பரமாக மகிழ்ச்சியாக கொண்டாட ஆரம்பிப்போம். உயிர்த்த ஆண்டவர் இன்றைக்கி நம்ம எல்லாரையும் இந்த பாரோப்காட் யூடியூப் சேனலை கண்டுகளிக்கிற அத்தனை பேரையும் நிரம்ப ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவருடைய அந்த உயிர்ப்பு மிகுந்த வல்லமை நம்முடைய குடும்பங்கள் ஆட்களட்டும், நம்முடைய பிள்ளைகளை வளர்த்தெடுக்கட்டும், நம்ம எல்லாரும் உயிர்த்த ஆண்டவருடைய உயிர்பற்ற சக்திகளாக கருவிகளாக வாழணுங்கிற ஒரு உத்வேகத்தோடு இந்த விழாவை கொண்டாடலாமா? அதுக்காண்டி ஒரு சின்ன சபத்தை சொல்லுங்கள், நம்ம முடிச்சிடலாம். அன்பு ஆண்டவரே, இதோ உம்முடைய ஒரே மகனை இந்த உலகிற்கு கொடுத்தேன், அவர் தன்னையே தாழ்த்தினார், எங்களை மிகவுமாக அன்பு செய்தார், இறப்பின் பிடியில் சிக்கினார், இறப்பையே வென்றெடுத்து உயிர்த்து வந்தார். அந்த ஆண்டவருடைய உயிர்ப்பிற்காக உயிர்ப்பு பெருவிழாவில் நன்றி கூறுகின்றோம். இந்த உயிர்ப்பு பெருவிழாவில் பங்கெடுக்க எங்களுக்கு கொடுத்த பாக்கியத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, அன்பு ஆண்டவரே, எங்களுடைய இதயத்தை உங்களுக்கு ஒப்படைக்கின்றோம். பல நேரங்களில் எங்களுடைய இதயமானது கல்லறையாக இருக்கின்றது, தேவையற்ற குப்பைகள் பிணம் போல நிறைய குவிந்து கிடக்கின்றன. உம்முடைய உயிர்ப்பு செய்தியானது எங்களுடைய இதயத்தை கல்லறையாக, காலியான கல்லறையாக மாற்றி அவை பொக்கிஷமாக உருமாற்றம் அடைந்து அதற்குள்ளே ஆண்டவருடைய வார்த்தை நிரம்பி இருக்கவும், எங்களுடைய ஆண்டவருடைய வார்த்தை நிரம்பிய இதயமானது எங்களுக்கு அருகில் இருக்கின்ற ஒவ்வொருவரிலும் எங்களுடைய ஆண்டவர் இயேசுவை தேடக்கூடிய இதயமாக, பார்க்கக்கூடிய இதயமாக மாறியருள, தேவையான வரத்தை தந்தருளும். ஆண்டவர் அவருடைய விழுமியங்களையும் அவருடைய அன்புகளையும் பகிர்ந்து கொண்டவர்களாக வாழவும் தேவையான வரத்தை எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவரே, இதோ நாங்கள் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடமும் எங்களுக்கும் பிறருக்கும் சந்தோஷமான நிமிடமாக அமையவும், நாங்கள் நம்பிக்கையுள்ளவர்களாக வாழும் தேவையான வரத்தை எங்களுக்கு தந்தருளுமாறு எங்கள் ஆண்டவராகிய அதே உயிர்த்த ஆண்டு கிறிஸ்து வழியாகவே பார்த்து மன்றாடுகின்றோம். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஹாப்பி ஈஸ்டர். உங்கள் அனைவருக்கும் உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்கள். Thank you.